Daniel Reddy, Jonathan Anderson, Sulkin, Ikiram, Mayu, Ikiram. Satan Kami, Hirul, Pesu, and Jimmy, Jimmy, Ikiram. Moody is Saturday, Katana, and Abadil from Manchester Saturday, and there. They believe they are Satan, make a Matine, Duniki, and Mandari. Mandir Kuru, Athumoni, Bushi, Kapati, Kirby, Chella, Kirby, and Akaga, the mother Udu, Ali, and Kristi, after Kirby, and Akaga. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பகுதி. விலையேற பெற்றது எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஞானம். இன்றைக்கு பெண்களாகிய நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமே ஞானம் தான். உமன் என்று சொல்லி நம்மள ஆங்கிலத்துல நம்ம பெண்களை என்ன சொல்றாங்க? உமன் சொல்றாங்க. ஒரு பெண்ணை, தனிப்பட்ட ஒரு பெண்ணை குறிக்கும் போது உமன் என்றும், சூழல சொல்லும் போது விமன் என்றும் நம்ம பாக்குறோம். ஆனா பாருங்க, அந்த விமன்ற உமன்ங்கிற வார்த்தையில முதல் எழுத்து என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? டபிள்யூ. டபிள்யூங்கிறது விஸ்டம், வாய்ஸ். அப்போ ஒரு பெண்ணுக்கு மிக அவசியமான ஒரு காரியம் என்னன்னா ஞானம் தான் தேவை. இன்னைக்கு பெண்களாக நமக்கு அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை வந்து ஞானம். முத்துக்களை பார்க்கலாம், விலையேற பெற்றது. இன்னைக்கு நம்ம முத்துல வந்து அந்த ரூபீஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம அலங்கரிக்க முடியாது, நம்மளால வாங்க முடியாது. ஆனா ஞானத்தினால நம்மளை அலங்கரித்து கொள்ளலாம். இந்த ஞானத்தை நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம்? எந்த கல்லூரியா அல்லது எந்த யூனிவர்சிட்டியில போய் படிச்சாலா பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கறதா இப்ப கேள்வி. இந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த பகுதிதான் ஒன்னு ராஜாக்கள் 3:9. சகல கிழக்கத்தின் ஞானத்தையும் தெரித்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிறோம். சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அங்க பாருங்க, ஆண்டவர் வந்து சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சாலமோன் கேட்டது என்ன? ஞானம். கர்த்தரிடத்துல ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். அதனால இன்னைக்கு நம்ம ஞானத்தை எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்னா நம்முடைய ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்துல நம்ம எதோ கேட்கிறோம், இதை எனக்கு தாங்க, அதை எனக்கு தாங்க, சுகம் தாங்க, பலம் தாங்க, எல்லாம் கேட்கிறோம், படிப்பு தாங்க, பணம் தாங்க, எல்லாம் கேட்கிறோம். ஆனா ஞானத்தை நம்ம எனக்காக கேட்டு யோ பண்ணிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஞானம் ஒரு பெண்ணுக்கு அவசியமானது. அதனாலதான் உமன் என்ற வார்த்தையிலேயே முதல்ல டபிள்யூ என்பதே விஸ்டத்தை தான் குறிக்கிறது. அதனால இன்றைக்கு நாம் தேவரிடத்திலிருந்துதான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, நல்லா தெரியும். அதனால ஞானத்திலே குறிப்பு, எல்லாருமே ஞானத்தில் குறிப்பிட்டவர்கள் தான். என்ன எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லாரும் எடுத்துக்கிட்டாலும் அநேக நேரங்கள்ல நம்ம தவறி போகிறோம் ஞானத்துல. மீதியிலாம் சரியா இருப்போம், ஆனா ஞானத்துல ஞானமாய் நடக்கிறதுல தவறிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞானத்திற்கு நம்ம பொதுவா இதை எங்க திட்டம் படிப்போம், பரீட்சை நடக்க போதா, எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்து இதை படிச்சு நீ என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட கேடுன்னு சொல்லுவோம்.
அது உலக ஞானம், உலக படிப்புக்கான ஞானம், அதுக்காக மட்டும் ஆண்டவர் சொல்லல, அதையும் கேட்கலாம், தப்பு இல்ல. ஆனா இன்றைக்கு பெண்களாகிய நமக்கு தேவை பரம ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம்னு அதை அப்போ எழுதுறாரு. அதனால நம்ம யார்கிட்ட கேட்கணும், அந்த ஞானத்தை கர்த்தரிடத்துல கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஒவ்வொரு காரியத்துக்காகவும் கேட்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரேவதி கூட சாட்சி சொல்லும் போது அநேக காரியங்கள்ல சொன்னாங்க, நான் போய் ஜெபிச்சுட்டு போனேன், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கும் போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அதனால இந்த ஞானத்தை முதல்ல எங்கிருந்து பெற்றுக் கொள்ளலாம், கடையில போய் வாங்க முடியாது, எங்கேயும் வாங்க முடியாது, ஆனா கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது அதை நம்ம பெற்றுக் கொள்ளலாம். நீங்க வீட்டுல போய் படிங்க, நீதிமொழிகள் 2:6 கூட சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்ப இதுல என்ன முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு பெண்ணுக்கு ஞானம் மிகவும் முக்கியம். அதனாலதான் உமன் என்ற வார்த்தையிலேயே விஸ்டம், ஒரு பெண்ணுக்கு தேவையான அடிப்படை குணலட்சணம் ஞானம். அது எங்கிருந்து கிடைக்குதுன்னா, கர்த்தரிடத்துல இருந்து, ஜபத்தின் மூலமா கிடைக்கிறது. அவர் வாயிலின்றின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைக்கும். இப்ப அடுத்து இந்த ஞானத்தினால நம்ம எப்படி அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31:26 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:26. இங்க பெண்களை குறித்து, ஞானம் உள்ள பெண்களை குறித்து என்ன சொல்லுது வேதம்னா, ஞானம் விளங்க வாயை திறக்கணுமா. அதான் ஆங்கிலத்துல அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, she opens her mouth wisely, she speaks with wisdom. ஞானமா பேசணும். சில நேரங்கள்ல நம்முடைய வார்த்தைகள் வந்து ஞானமற்ற வார்த்தைகளா போயிடுது. அப்ப இதுக்காக என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு புத்தியுள்ள ஸ்திரிய பத்தி அந்த 31 விவரிக்குது. ஜீவா கூட அந்த திருநெல்லி காவல் சபையில அந்த ஒரு பெண்ணிட எப்படி வியாபார கப்பலாக இருக்கிறாங்கிறத பத்தி ரொம்ப அழகா எடுத்தார். எத்தனை பேர் வந்து கேட்டீங்களோ அது எனக்கு தெரியல. அதனால அதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன அவசியம், ஞானம் அவசியம். அது எதுல வெளிப்படும்னா, வாயை திறக்கிறது தான். She opens her mouth wisely. இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுது, She speaks with wisdom. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஞானமா பேசுறோமா, எங்கெடுத்தாலும் வாயை திறந்து எதையாவது பேசிட்டு இருக்கிறோம் சில நேரங்கள்ல. பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனிதன், அமெரிக்கன் அவரு, அவர் வந்து பிரான்சுக்கு அம்பாசடரா இருந்தார், ஸ்தானாபதியா இருந்தார் பிரான்ஸ் நாட்டுக்கு. அமெரிக்காவிலிருந்து பிரான்ஸ்க்கு போறதுக்கு ஒரு அம்பாசடரா இருந்தார். ஆனா அவருடைய காரியங்கள் எப்பொழுதுமே ஜெயமாக இருக்கும். அப்ப மக்களுடைய எல்லாரும் அவரிடத்துல ஒரு நாள் போய் அவரிடத்துல கேட்டாங்க, அவருக்கு கீழே வேலை பாக்குறவங்க, மற்றவங்க எல்லாரும் அவரோட பழகக்கூடியவங்க எல்லாம், எப்படி உங்களுடைய காரியம் எப்படியும் ஜெயமாக இருந்து, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்க. அப்ப அவர் ஒரு காரியம் தான் சொல்லியிருந்தார், சொன்னாரு. என்ன சொன்னார்னா, எனக்கு என்னிடத்துல எது கேட்டாலும், யாரை பத்தி ஏதாவது கேட்டா கூட நான் என்ன செய்வேன், ஒரு பிளஸ் பாயிண்ட மட்டும்தான் சொல்லுவேன், மைனஸ் பாயிண்ட பத்தி பேசவே மாட்டேன். ஒருத்தரை பத்தி பேசணும்னா அவங்களுடைய பிளஸ் பாயிண்ட மட்டும் பேசிட்டு மைனஸ் பாயிண்ட விட்டுருவேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்குது. தெரியும் சில பேருடைய பலவீனங்கள் தெரியும், ஆனாலும் கூட அதை பத்தி நான் பேச மாட்டேன். எனக்கு ஜெயிஷனா வீட்டுக்கு நான் போயிருக்கிறப்ப ஒரு போர்டு பார்த்தேன், ஒரு போர்டு ஸ்பீக் ஈவில் ஆஃப் முதலே திட்டமிட்டுதான் பேசணும்னு சொல்லி ஒரு பக்தர் எழுதுறாரு. நம்முடைய நம்ம ஒரு காரியத்தை பேசும்போது கூட அதுக்கு முதலே திட்டமிட்டுறணும், இந்த காரியத்தை இப்படிதான் பேசணும், அப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு. இந்த பிராங்க்லின் பத்தி படிச்சப்ப நானே சில காரியங்கள்லாம் உணர்த்தப்பட்டேன். எதை பத்தியுமே தீமையான தீமையே மற்றவங்க நம்ம செய்யும் போது கூட அமைதியா இருக்கிறது தான், அதை பத்தி பேசாம இருக்கிறது தான்
கர்த்தருக்கு பிரியமானது. ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்கள், முத்துக்களை விட வெளியேறப்பட்டவர்கள். நம்மகிட்ட முத்து இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படவே வேண்டியதில்லை. ஆனா நம்ம வெளியேற பெற்றவர்கள், கர்த்தருடைய பார்வையில நம்ம வெளியேற பெற்றவர்கள். அடுத்து நம்முடைய ஞானத்தை எப்படி எல்லாம் அடுத்து எப்படி வெளிப்படுத்தலாம்னா, லூக்கா 2:19 வாசிக்கலாம். லூக்கா 2:19 மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். முதல்ல பார்த்தா ஞானம் விளங்க நம்முடைய வாயை திறக்கணும், தீமையான காரியங்களை பேசவே கூடாது. அடுத்தது இங்க நம்ம பாக்குறோம், சில நேரங்கள்ல தேவை சில காரியங்களை மறைத்து பேசவும் கற்றுக்கணும். அதுக்காக பொய் பேசணும்னு சொல்லுவாங்க. சில காரியங்களை பெண்களாகிய நம்ம இருதயத்துல வைத்துக்கணும், வெளிப்படைய வெளியில கொண்டு வரக்கூடாது. மரியாதை இடத்துல மேய்ப்பர்கள் வந்து சொல்றாங்க, அந்த ஞானிகள் வந்து பேச எல்லாரும் பேசுறதெல்லாம் மரியாதை கேட்டுட்டு இருக்காங்க. சிமியோன் என்ன சொல்றாரு தெரியுமா, ஆத்துமாவே ஒரு பட்டையும் ஊடுருவி போகும். ஆண்டவருடைய மரணத்தை பத்தி அங்க சிமியோன் வெளிப்படுத்தி பேசுறாரு மரியாதை. எல்லாவற்றையும் மரியாதை இருதயத்திலே தான் வைத்துக் கொண்டார்கள். ரொம்ப சின்ன வயசுதான், ஆனாலும் கூட மரியாதை என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சில நேரங்கள்ல எல்லாவற்றையும் அப்படியே வெளிப்படையா எல்லாத்தையும் இருக்கக்கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் உருவானதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆனாலும் இன்னொரு விஷயம் அதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். பெற்றோராகிய நம்ம பிள்ளைகளிடத்துல எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம், எப்படி நடத்துறோம்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருடைய ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. லெட்டர் கொடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த லெட்டர் அவங்க அம்மாட்ட கொண்டே பத்திரமா கொடுத்துருங்க. ஆமா, அதே போல அவர் வந்து பத்திரமா அவங்க அம்மாட்ட கொடுத்தாரு. அந்த லெட்டரை படிக்கும் பொழுது தாயினுடைய முகத்தில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இது வரலாற்று காரியம். ஆனாலும் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட அந்த சின்ன பையனா இருக்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, மகனே உன்னை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப அறிவாளி, அதனால உனக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யாருமே இல்லையா, அதனால என்னையே கத்துக் கொடுக்க சொல்லியிருக்காங்க, வீட்டுல வச்சுக்க சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம், அதனால நீ என்னுடைய வீட்டிலேயே அம்மா உனக்கு கத்துத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுடைய கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. அது சின்ன பையனா இருந்ததுனால அவருக்கு அதை பத்தி தெரியல. அதுல இருந்து அவங்களே அவருக்கு அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, மகனுக்காக முழங்காலேயே அவர்கள் நின்ற நேரம் அதிகம் வரலாறு சொல்லுங்க. அப்ப அந்த பாடங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து இப்படியாக அவரை உருவாக்குனாங்க. அவர் ஒரு ஸ்காலராக நல்ல ஒரு பெரிய விஞ்ஞானியாக அவர் மாற்றப்பட்ட பிற்பாடு கொஞ்ச நாட்களில் அவருடைய தாயார் மறித்து போனார்கள். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா, வீடெல்லாம் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்காக எல்லாம் எடுத்து வைக்கும் போது ஒரு சின்ன பேப்பர் கிடந்தது. அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது அது அவருக்கு சின்ன வயதுல ஸ்கூல்ல கொடுத்த லெட்டரு. அது மட்டும் அவருக்கு ஞாபகத்துல இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா, உங்க பையன் மென்டலி ரிட்டார்டர். அது ஆங்கிலத்துல தானே எழுதிப்பாங்க, உங்க பையனுக்கு மூளையில சரியான வளர்ச்சி இல்லை. அந்த பையனை நாங்க எங்க ஸ்கூல்ல வச்சுட்டு இருந்தோம்னா அவனுக்கு எங்க ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும், எங்க ஸ்கூல் ரிசல்ட் மோசமா போயிடும், அதனால நீங்களே வச்சு சொல்லி கொடுங்க, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியர் கையொப்பத்தோட அந்த லெட்டர் இருந்தது. அதை எப்போது பார்த்தா தெரியுமா, பெரிய வாலிபனாக போய் ஒரு பெரிய ஸ்காலராக வந்து அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த லெட்டர் அப்பதான் பாக்குறாரு. பார்த்த உடனே அவருடைய கண்கள் குணமாயின. அப்ப தன்னுடைய டைரி எடுத்து அவர் எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா, நான் இன்றைக்கு ஸ்காலராக இருப்பதும் நான் இன்றைக்கு ஒரு பெரிய விஞ்ஞானியாக மாறுவதற்கும் என்னுடைய தாயாரினுடைய ஜெபமும் அவர்களுடைய ஞானமும் தான், மதர்ஸ் பிரேயர் அண்ட் மதர்ஸ் விஸ்டம் என்று சொல்லி அவர் வந்து அதை ஒரு தலைப்பு கொடுத்து அந்த ஒரு புத்தகம் ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்கார். மதர்ஸ் பிரேயர் அண்ட் மதர்ஸ் விஸ்டம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் உங்கதா பிள்ளைகளுக்காக, ஆனா சில நேரங்கள்ல நான் எந்தெந்த நேரத்துல இருதயத்துல வைக்கணுமோ அதை வைக்கிறது இல்லை. இப்ப ஜெப குறிப்பு சொல்லுன்னா என்ன செய்யறது தெரியுமா, ஏஞ்சு நின்று அந்த பிள்ளைக்கு முன்னாடியே
இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா என்ன செஞ்சா இவன் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நானும் கூட அந்த தப்பு செஞ்சேன், ஆனா அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க. நீங்க அவங்க அவங்களுக்காக ஜெபிங்க, இருதயத்துல அந்த பாரத்தை சுமந்து. ஏன்னா இருதயத்துல வச்சுக்க முடியுது இல்ல, நம்மளால அந்த வாயால சொன்னாதான் துக்கம் வரும். பாருங்க அந்த தாமஸ் ஆல்வா எண்ணிக்கை உலகத்துல விஞ்ஞானியாக உருவாக்கப்பட்டதற்கு இன்னைக்கு அநேக அவர் கண்டுபிடித்த பொருட்களை எல்லாம் நம்மளும் பயன்படுத்துறோம். அவ்வளவு பெரிய மனிதனாக அவர் உருவானதற்கு காரணம் என்ன? தாயினுடைய ஜெபம். மென்டலி ரிட்டார்டர் உன்னோட பிள்ளைன்னு சொல்லி எழுதி அனுப்பினாலும் கூட என்னுடைய பிள்ளை கத்தரால உருவாக்கப்பட்டது, கத்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பாருன்னு அவங்க எவ்வளவு இப்படி ஜோ பண்ணிருப்பாங்க. அவருடைய கண்ணீரின் ஜெபம், அதே வேளையில ஞானமாய் மகனிடத்துல நடந்து கொண்ட காரியம் பிற்காலத்துல அவனை உருவாக்கி இன்னைக்கு மோட்சத்துல இருப்பாங்க ரெண்டு பேருமே, அதுல ஒண்ணு சந்தேகம். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம என்ன செய்யறோம்? சில காரியங்களை இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்றதே கிடையாது, எல்லாத்தையும் எல்லாருக்கும் முன்னாடி. அதுக்கு சில பேர் கணவரை பத்தி சொல்லுவாங்க, என்ன பாயிண்ட், ஜெபக்குறிப்பு, ஜெபிக்கிறதுக்கு அவர் இப்படியே அப்படி. எப்ப சொல்லணும் தெரியுமா? ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்லலாம், தனிப்பட்ட முறையில வந்து சொல்லணும், ஜெபிக்கணும். அதே போல எல்லாரும் எல்லா காரியத்தையும் எல்லாரிடத்துல சொல்லவும் கூடாது. சில பேர் தூற்றுவாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அதுக்கு மேல பக்கத்துல போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து இப்படி சொல்லிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்காரரை பத்தி, இதுதான் முக்கியம். நம்முடைய சகோதரன் ஜீவனோடு இருக்கும் போது அநேக காரியங்களை இந்த சபையில வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்கள் தான் எங்கிட்டதான் வந்து சொல்லுவாங்க அவங்க, இந்த மாதிரி இந்த காக ஜோம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. சில காரியங்கள் அவங்களே தான் பணத்துல வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம என்ன அடுத்த அளவுல இருக்கிறோம்? பெண்களாக நாம் எந்த அளவுல நிக்கிறோம், எங்க நிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. இதனால நம்ம என்ன செய்ய முடியல? பிள்ளைகளை உருவாக்க முடியல. பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்திய நான் என்னுடைய முழக்கால நின்று என்னுடைய மகளுக்காக சிந்திய கண்ணீர் எல்லாம் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி ரகசியத்துலதான் நம்ம செய்யணும். எல்லாத்தையும் பப்ளிக்கா சொல்லி 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 நான் அதை தவிர செஞ்சேன்னு தான் மட்டும் சொல்றேன். அதனால சில விளைவுகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த காரியமாயிருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒரு சகோதரன் சகோதரிட்ட சொல்லலாம், உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும், அவங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், மற்றவங்கள்ட்ட போய் சூட்டுறவங்களா இருக்கக்கூடாது. அவங்களை நீங்க இடம் கண்டு அதுதான் டிசர்னிங் ஸ்பிரிட்னு சொல்றாங்க. ஆவியை பகுத்து அறியணும், அதுதான் ஆவிக்குரிய வரோங்கிறாங்க. அதை பகுத்து அறியணும். இந்த இப்படிதான் அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன செய்ய சொல்லி ஜெபிக்கலாம். அந்த தவறே கிடையாது. தனிப்பட்ட முறையில இனிமே இந்த சபையில யாரா இருந்தாலும் செஞ்சாங்க ஜெபக்குறிப்பு சொல்லுங்க, என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பப்ளிக்கா ஒரு கூட்டப்ப நடக்கும் போது அடுத்த வாரம் வந்து வர வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்க போறோம், உபவாசம் ஜெபம். அதுல என்ன சொல்லணும்? என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணம் திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதிரி பொதுவா தான் சொல்லணும். மற்ற காரியங்களை தனிப்பட்ட முறையில ஊழியக்காரர்கள் மறைத்து வைக்கிறவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள். மரியாள் அதற்கு தகுந்த ஒரு உதாரணம். இன்றைக்கு உலக ரட்சகரையே நமக்காக கொடுத்த மரியாள் அன்றைக்கு எல்லாவற்றையும் குறித்து எதையாவது சொல்லி இருந்தா நிலைமை மாறி இருக்கும், வரலாறே மாறி இருக்கும். ஆனா அவங்க எவ்வளவு பொறுமையாக நிதானமாக தன்னுடைய இருதயத்துல எல்லாவற்றையும் வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால புத்தியுள்ள ஞானமுள்ள ஞானத்தினுடைய அடுத்த குணம் என்ன? எல்லாவற்றையும் சைலண்டாக இருதயத்துல வைக்கக்கூடிய குணம். அடுத்ததாக ஞானமுள்ளவர்கள் எப்படி நடப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 2 Corinthians 5:11 வாசிக்கலாம். 2 Corinthians 5:11 ஆங்கிலத்துல வேற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுடைய ஞானத்தினால என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது நமக்கு தெரியும்.
அதனால கர்த்தருக்கு பயப்படுறதுனால அந்த ஞானத்தோட நடக்கும் போது மற்றவங்களை கிறிஸ்துவுக்கு நேரா வழி நடத்தணும். இது புத்தி சொல்லிக்கிறோம்னு இருக்கு, ஆனா வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா we need others to Christ. மற்றவங்களை கர்த்தருக்கு நேரா வழி நடத்த வேண்டும். ஞானமா இருக்கிறோம்னா கட்டாயமா நம்முடைய குடும்பத்தார சரி, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க வீட்டுக்காரவங்க இன்னும் நம்ம கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரையும் கர்த்தருக்கு நேரா வழி நடத்தணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை செய்கிறோமா யோசித்து பாருங்க. எத்தனை பேரை கர்த்தருக்காக வழி நடத்தி இந்த சபைக்குள்ள நம்ம கொண்டு வந்திருப்போம். கைதுக்கு சொன்னா இப்ப வந்து கஷ்டமா இருக்கும், யாருமே ஆத்மாவே கொண்டு வரல, ஒருத்தர் அந்த வேலையை செய்யறதே கிடையாது. அப்ப நம்ம ஞானம் உள்ளவங்களும் கிடையாது. யாரையாவது சொல்லி அழைச்சிட்டு வரமா, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கூட படிக்கிற பிள்ளைங்க யூஸ் மீட்டிங் நடக்குது வாங்க, அல்லது இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கும் போது கூப்பிடுங்க. ஆராதனைக்குதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரட்சிப்பின் அனுபவம் பெறுறது வரைக்கும். மற்ற நேரங்கள்ல அவங்களை கூப்பிட்டு வந்து கர்த்தருடைய சபையில உட்கார வைக்கலாம். யூத் மீட்டிங் எல்லாம் நிறைய முக்கியமான ஒன்று சபையில வந்து, அது மிக தேவையான ஒன்று. அதுக்கெல்லாம் பிள்ளைகளை அழைச்சிட்டு வரணும். நம்ம எப்படியாவது கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கோம் யோசித்து பாருங்க. எத்தனை நாட்கள் கடந்து போய்விட்டது, எத்தனை நாட்கள் இந்த பிப்ரவரி மாதம் அதுக்குள்ள வந்துருச்சு, 6ஆம் தேதி அதுவும் வந்துட்டு. அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஞானம் உள்ளவர்களா இருந்தா முதல்ல நம்ம பார்த்தோம் நம்முடைய வாயை ஞான விளக்க தான் திறக்கணும். தேவையில்லாத இந்த அக்கப்போரெல்லாம் பேசக்கூடாது. ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ ஒன், யார பத்தி தீதான காரியங்களை நம்ம பேச வேண்டாம். அந்த மாதிரி பேசுற கூட்டத்தோட நம்ம சேரவும் வேண்டாம். அமைதியா இருந்தா நம்ம ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள், முத்துக்களை விட விலையேற பெற்றவர்கள். அடுத்தது நம்ம பார்த்தோம் இருதயத்துல வைத்து சில காரியங்களை சிந்தனை செய்யணும். பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது ரொம்ப ஞானமா நடக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசனை மட்டும்தான் அந்த தாய் உருவாக்குனாங்க. நம்மளுக்கு கூட நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க முடியும், ஆனா நம்மளுக்கு ஞானம் போதாது. அதை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளணும். இப்ப நம்ம பாக்குறோம் ஞானம் உள்ளவர்களா இருந்தா ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். அங்க வேதம் திட்டமாக சொல்லுது, அதுக்கான நிறைய வசனங்கள் இருக்கு. தானியேல் 12:3 நம்ம வாசிக்கலாம். தானியேல் 12:3 ஞானவான்கள் எப்படி இருப்பாங்க, நட்சத்திரங்களை போல இருப்பாங்க, நீதி குப்படுத்துகிறவர்கள் சொல்லி அங்க அழகாக தானியேல் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் சொல்லி நம்ம நீதி மொழிகளை வாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். இந்த மாசத்துல நான் எப்படியாவது ஒரு ஆத்துமாவுக்காக கர்த்தரை பத்தி சொல்லுவேன், ஒரு ஆத்துமாவையாவது நான் தேடி செல்வேன்னு சொல்லி நம்ம ஆண்டர்கிட்ட வாந்தியோட கேட்கும் போது ஆண்டர் என்ன செய்வார், நமக்கு கொண்டு வந்து நிறுத்துவார், அவரே கொண்டு வந்து நிறுத்துவார். ஞானமுள்ளவர்களாக நம்ம அவரிடத்துல கேட்கணும். நான் முதலே சொல்லியிருக்கேன், ஒரு 78 வயது நிரம்பிய ஒரு தாயார் ஒரு யூனிவர்சிட்டி பக்கத்துல இருந்தாங்க. 78 வயசு, 20 வயசு 15 வயசு இல்ல, 78 வயசு நிரம்பிய தாயார் ஒரு யூனிவர்சிட்டி பக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பயுமே பாரம் என்ன தெரியுமா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போற பிள்ளைங்களை பத்தி, வாலிப பிள்ளைங்க அவங்களுக்காக அதிக ஜெபிப்பாங்க. சில நேரங்கள்ல அவங்கள சில பேரை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு அவங்களுக்கு பிஸ்கெட்டு டீ இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம கூட பிறந்த நாள் கொண்டாடுறோம், எல்லாம் செய்யறோம். அந்த நேரத்துல என்ன தெரியுமா செய்யணும், சபையா கூப்பிடணும் ரைட் தான், ஆனாலும் கூட நம்மோடு கூட வேலை பார்ப்பவர்கள், நம்மோடு கூட படிக்கிற பிள்ளைங்க இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த நாள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவங்களுக்கு சில வசனங்கள் கொடுக்கணும். அதை அறிவிக்கிறதுல ஞானமா செய்யணும். அதையும் இஷ்டப்படி சொல்லக்கூடாது, ரொம்ப பக்குவமா அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதுக்கு தகுந்த ஒரு ஆளை கூப்பிட்டு பேச வைக்கணும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யலாம். இந்த சகோ இந்த அருமையான அம்மா தாயார் என்ன செஞ்சாங்க, அப்படியே செஞ்சுட்டே இருந்தாங்க. சில பேர் தினமும் அவங்களே தேடி பிள்ளைகளே வர ஆரம்பிச்சாங்க. ஆண்டி எனக்காக இருக்கா ஜோம் பண்ணுங்க, அதுக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க அவங்களாகவே வர ஆரம்பிச்சாங்க. நாட்கள் கடந்து சென்றது, பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய வீட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா,
அந்த யுனிவர்சிட்டியில உள்ள அத்தனை அத்தனை பேர் மிகுதியான பேர் என்ன செஞ்சாங்க, அவருடைய அடக்க ஆராதனைக்கு வந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு மலர் வளையத்தை எடுத்துட்டு வந்தாங்க. மேலை நாடுகள்ல எல்லாம் எப்பயுமே மலர் வளையம் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. மலர் வளையத்துல எல்லாரும் ஒரு சீட்டு எழுதி தொங்க விட்டு இருந்தாங்க. என்ன சீட்டு தெரியுமா, தங்களுடைய பெயரை எழுதி நான் இயேசுவை கண்டடைவதற்கு அம்மாதான் காரணம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு இவங்கதான் காரணம். எழுதிக்கொண்டது மலர் வளையத்தை அவருடைய பாதத்துல அத்தனை மலர் வளையம் அந்த அன்றைக்கு வைக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் மறிக்கும் பொழுது, இப்ப நம்ம பாடினாங்க பிள்ளைங்க அழகா, என்னுடைய இறுதி மூச்சியை வரைக்கும் நான் என்ன செய்வேன், கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு சேவை செய்வேன். அந்த ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பேன். அதுக்குதான் சண்டே ஸ்கூல்லாம் நடத்துறது இருக்கு. அதுக்காக நான் எதுவுமே செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் நாலு பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னாலே அது ஒரு பெரிய காரியம். பக்கத்துல எல்லாம் இருக்கிற பிள்ளைங்களோட நாலு பிள்ளைங்களை கூப்பிடுங்க, கூப்பிட்டு சத்தியத்தை சொல்லுங்க. இந்த நாட்கள் எதிர்பான நாட்கள் அது நமக்கு தெரியுது. ஆனாலும் இவற்றை மத்தியிலேயும் கர்த்தர் கிரியை செய்வார், அவருடைய கரத்தை யாரும் தடுக்க முடியாது. இந்த வேலையை செய்வோம், அப்பதான் நம்ம எப்படிப்பட்டவர்கள், ஞானம் உள்ளவர்கள். மறந்துட வேண்டாம். அடுத்ததாக எபேசியர் 5:15-16 வாசிக்கலாம். எபேசியர் 5:15-16 நம்முடைய நேரத்தை காலத்தை வீணாக்கிட்டுதான் வீணாக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து 9 மணிக்கு வந்தாங்க கேளு, சபையில வந்து எப்ப வேணாலும் வரலாம், ஏதோ 12:30 தான் முடியும், அதுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னுதான் வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சபைக்கே இப்படி நம்ம உலக படிப்புக்கும் உலக வேலைக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடைசியில வெளியூர்ல இருந்து வர்றாங்கன்னா வந்து நாங்க சீக்கிரமா பஸ் பிடிச்சு அதை பிடிச்சு இதை பிடிச்சு, ஆனா மற்றவங்க எல்லாம் எப்படி வரோம், தாமதமா வரும். அமெரிக்கால ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, கிறிஸ்லர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அமெரிக்கால இருக்கு. அந்த கம்பெனி திடீர்னு நஷ்டத்துக்கு ஓடிச்சு. அப்ப அதை எப்படியாவது லாபத்துக்கு லாபத்தை காண்பிக்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் முன் வந்தார். அப்ப ஒரு நாள் வந்து எல்லாரும் அதுல வந்து பார்ட்னரா இருக்கிற எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அப்ப இந்த லாபத்தை காட்டணும்னு ஒரு மனிதர் முன் வந்தார்ல, அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த கூட்டத்துக்கு 8 நிமிஷம் லேட் ஆகுறாரு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் வரலாற்றுல குறிப்பிடப்பட்ட காரியம், ஏதோ கட்டுக்கதை இல்ல. 8 நிமிஷம் தான் லேட் ஆகுறாரு அந்த கூட்டத்துக்கு. அதாவது எல்லா பார்ட்னர் அந்த ஒரு கம்பெனின்னா அதுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அப்ப அவர் சொன்னாரு, 1 நிமிஷத்துக்கு $250 வந்து இந்த கூட்டத்துக்கு செலவழிக்கப்படுகிறது. 1 நிமிஷத்துக்கு நான் 8 நிமிஷம் லேட்டா வந்திருக்கேன், அதனால $8 $2000 நிமித்தமா நஷ்டம் ஆயிட்டேன். அது எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த இதுக்காக பாடுபட்டவர். ஆனா அவரே எழுந்து நின்று கூட்டத்தின் நடுவில் மன்னிப்பு கேட்டார், நான் 8 நிமிஷம் லேட்டா வந்தேன், $2000 என்னுடைய சம்பளத்திலிருந்து நீங்க பிடிச்சிக்கீங்க, ஏன்னா எந்நிமித்தமாக ஏற்பட்ட நஷ்டம். பாருங்க எவ்வளவு உண்மை உள்ளவராய் நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்துறார். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஆண்டவர் எத்தனையோ மணிக்கணக்கான நேரங்களை கொடுக்கிறாரு, நிமிஷங்களை கொடுக்கிறாரு, நம்ம எப்படி செலவு பண்றோம். ஆனா அவர் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா சொன்னாரு, இனிமே தாமதமா வர்றவங்க எல்லாருக்குமே இந்த ரூல் தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ரூல் தான் பின்பற்றப்படும், இனி வரக்கூடிய நாட்கள்ல யாரு தாமதமா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சட்டம் தான். ஆனா தாண்டி தன்னுடைய சம்பளத்திலிருந்து $2000 கொடுத்தாரு. நம்ம என்னைக்காவது வருத்தப்படுறோமா, ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரோம், இந்த மாதிரி கூட்டங்களுக்கு எத்தனை மணிக்கு வரோம், வருத்தப்படுறோமா, அடுத்த மாதத்துல இருந்து கஷ்டம் நீங்க என்ன செய்ய ஒரு தீர்மானம் எடுங்க. 9 மணிக்கு கூட்டம்னா அட்லீஸ்ட் 9:30 உள்ள இருக்கணும், 9:30 உள்ள நம்ம உள்ள வந்துடணும். அதுதான் கர்த்தர் பாக்குறாரு, எனக்காக இல்ல, நான் என்ன எல்லா நாளும் இருக்க போறேன், ஆனா நீங்க கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க
முந்தையெல்லாம் சபைக்கு என்ன தெரியுமா செய்வோம், இந்த ஆராதனை நடக்கும்போது லேட்டா வரவங்களுக்கு லேட்டை கூட்டி வெளியில நிறுத்தினா சொல்றோம். சின்ன பிள்ளைங்களாம் தீபாலாம் இருப்பாங்க, எல்லாரும் வெளியில இருக்கிற நாட்கள்லாம் வந்து எப்படியாவது இருக்காங்க அப்படி செஞ்சு தண்டனை கொடுக்கறதுக்கா இல்ல, எப்படியாவது நம்ம சகோதர சகோதரிகள் வந்து அந்த ஒழுங்கை கடைபிடிக்கணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஃப்ளைட்டுக்கு எவ்வளவு மணி நேரம் முன்னாடி போகணும் தெரியுமா, 2 மணி நேரம். இப்ப எல்லாம் வந்து 3 மணி நேரம் முன்னாடி வரணுமா, கொரோனா டெஸ்ட் எல்லாம் பாக்கணுமா, என்ன எப்படிப்பட்ட காலகட்டம் பாருங்க. அது நான் ஆனா அதுக்குதான் நம்ம என்ன செய்வோம், கரெக்டா போயிடுவோம், ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ல எவ்வளவு போட்டு வாங்கிப்போம். ஆனா இந்த கர்த்தரை நம்ம எப்படி கனப்படுத்துறோம், அத அளவுக்குதான் நம்மளே ஆண்டவர் கனப்படுத்துறோம். நம்ம ஈஸியா நினைச்சுக்கிறோம், நம்ம 11 மணிக்கு வரலாம், சமைச்சு வச்சுட்டு மெதுவா வரலாம், என்ன செய்யணும், இன்னைக்கு கூட்டமா நேற்று ஏதாவது குழம்பு அதெல்லாம் ரெடி பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட கணவன்மார் தான் பெரும்பாலான வீட்டுல இருக்காங்க, அவங்க சில பேர் வேலைக்கு போறவங்க தான். ஆனா நம்மளா வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து இப்படி வீணாக்கி கொடுக்குறோம் அவ்வளவுதான். அதனால அந்த மனுஷனை பாருங்க, ஆனா அந்த பின்பாடு அந்த கம்பெனி எப்படி தெரியுமா, இழந்து போன அத்தனையும் ஈடு கட்டுற அளவுக்கு லாபத்திலேயே ஓடிட்டு இருந்ததான். ஏன்னா அவங்க தன்னுடைய பிழையை உணர்ந்தாங்க, நம்ம தாமதமா வர்றது தவறு. 8 நிமிஷம் தாமதத்துக்கே அவர் அவ்வளவு சொன்னாரு. நான் முதலே சொல்லியிருக்கேன், நான் வேலையில இருக்கும்போது கரஸ்பாண்டன்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஜானகியமான, இப்ப அவங்க இல்ல. ஆனா அவங்க வந்து நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லேட்டா போனேன், ஒரு 5 நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன். ஆனா அவங்க இருந்தாங்க, உட்கார்ந்து இருந்தாங்க, ரிஜிஸ்டர் இருந்தது, நம்ம அவசரமா கையெழுத்த போட்டுட்டு எப்படியும் போல அந்த டைம் என்னவோ எப்பயும் வர்ற டைமுக்கு நான் போட்டேன் கையெழுத்து. அவங்க உடனே அந்த ரிஜிஸ்டர் எடுத்தாங்க, எடுத்து பார்த்தாங்க, நீ எத்தனை மணிக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் இன்னைக்கு 5 நிமிஷம் லேட்டா தான் நான் வந்தேன் அப்படின்னு. நீ எப்படி இந்த டைட்ட போட்டேன், ஒரே கிறிஸ்டியன், நான் உடனே ரொம்ப நம்புறேன். அது வந்து நம்ம அங்கிளோட அவங்க சித்தப்பா எல்லாரும் ஒன்னா வேலை பார்க்கறவங்க டிஓவா, அதனால வந்து என்னை உடனே அவங்க கரெக்ட் பண்ணாங்க. எனக்கே கஷ்டமா இருந்தது, நான் வந்து ஆண்டவர்கிட்ட ராத்திரி முழுவதும் மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே உடைய நாமம் தூஷிக்கப்படும்படி நான் செஞ்சது தப்புதான், 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் நீ அந்த டைம்ல தானே போடணும், எப்படி போட்டேன் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இன்னைக்கு வரையில அது என்னுடைய ஞாபகத்துல இருக்கு, இது நடந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இருக்கு. அவங்களை கரெக்ட் பண்ணதுனால எனக்கு இன்னைக்கும் அந்த டைம் இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது 9 மணிக்குள்ள சர்ச்சை திறந்துறேன், பஜேன் எனக்கு போன் போட்டேன், நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு திறக்க முடியாது, நான் உடனே சாவி எடுத்துட்டு நானே வந்து திறந்தேன். ஏன் கேட்டா அந்த பயம் எனக்குள்ள இருக்கும் எப்பயுமே, அந்த பயம் நமக்குள்ளேயும் இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். தாமதமா கத்தனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாது, அடுத்த மாதம் எல்லாம் கத்துக்கு சுத்தமானா எல்லாரும் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னதாகவே வந்தா பரவாயில்ல, லேட்டா வரக்கூடாது. 8 நிமிஷம் லேட்டு $2000 நஷ்டம். அதை உணர்ந்ததுனால அந்த கம்பெனியே நல்ல லாபமா வந்துச்சு. இன்றைக்கு நம்ம நம்முடைய தவறுகளை உணர்ந்தோம்னா சபை முழுவதும் இன்னும் ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வருவார், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆத்துமாக்களால நிரப்புவார், நம்மளே கொண்டு போய் பயன்படுத்துவார், ஆண்டவரே நம்மளுக்கு நேரம் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நீ அறியாமல் இந்த ஜாதி உன்னிடத்துக்கு ஓடி வரும்னு சொல்லியிருக்காரு, ஆனா நம்ம அந்த தவறை உணர்றதே கிடையாது. பண்ணாலும் போவோம், யார் நம்மள என்ன செய்ய முடியும், அப்பா என்ன செய்ய முடியும், யார் என்ன செய்ய முடியும், இனிமே அனுப்பணும் கிடையாது, அதனால நம்ம இஷ்டப்படி போவோம் வருவோம் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இங்க இருக்கிறது கர்த்தர். இன்னால வந்த உடனே எனக்கு என்ன தெரியுமாச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாம் சொன்னாங்க, சகோதரர் இருந்தா இப்படி எல்லாம் இருக்குமா, இந்த சபை இப்படி அப்பா இவ்வளவு உப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு கூட தோணிச்சு, சரி சரி நம்மளும் வந்து ஏன் இதை போய் நம்ம ரொம்ப இழுத்து போட்டுட்டே இருக்கணும், நம்மளுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு போகலாம். அப்ப எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் தோணுச்சு, எனக்கு ஆண்டவருடைய முகம் தான் உடனே தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஆண்டவரே ஒரு அடியான இல்ல, நானும் இங்க இருந்து என்ன செய்ய போறேன், இப்படி ஒரு குப்பையா கிடக்குது, என்ன செய்யறது, சிஸ்டர் வேற ரொம்ப வருத்தப்பட்டு அந்த நேரம் சொல்லிட்டு இருந்தவொடனே எனக்கு இன்னும் உடையை உடஞ்சு போச்சு. அப்ப ஆண்டவருடைய முகம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, மேகாயப்பட்ட முகம், அவருக்காக தானே நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த பாடலை பாடணும்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமான பாடல்கள் வந்தது, ஏன்னா அந்த பாடல் தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கா நம்ம எடுத்தோம். சகோதரருடைய அந்த யூடியூப் மரண செய்திகள் மற்ற எல்லாவற்றிற்கும் அந்த பாடலை எடுத்தோம். அந்த பாடலை பாடினது யாரும் தெரியுமா, பேரு ஜான் ஜெபராஜ்னு ஒரு பையன்,
ஆனா அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் கூட அவர் பாடிய ஒவ்வொரு வரியும் அர்த்தம் உள்ளதா இருக்கும். நம்ம மோசம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம், அது அடுத்த பக்கம், ஆணையத்துக்கு அடுத்த பக்கம். ஆனா அவன் உண்மையிலேயே அவன் வந்து கத்திர இடத்துல கேட்டுதான் பாடியிருப்பான்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னு கேட்டா அவனுடைய பாடலின் ஒவ்வொரு வரியும் நம்மளை டச் பண்ற மாதிரிதான் இருக்கும். இந்த பாடலை எடுத்து முதல் முதல் போட்டப்ப கூட நான் எனக்கு தெரியாது அவன் பாடிருக்கான் யாரோ பாடிருக்காங்கன்னு. நான் சுந்தர் சிங்கை வச்சுதான் பாட வச்சிருக்காங்க. நான் வந்து என்னுடைய பையன்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், இந்த பாட்டை எங்க இருந்து எடுத்தீங்க, எப்படி சுந்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டுருக்கீங்க. ஏன்னு கேட்டா அந்த மாதிரியாக நம்ம மற்றவங்களுக்கு அந்த ஜான் ஜெபராஜை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் அவனும் கத்திரால ஏதோ ஒரு வகையில பயன்படுத்தப்படுறான். இன்னைக்கு அவனுடைய பாடல் நம்ம எல்லாரையும் கண்கலங்க வைக்கணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அழைக்கிறே பாட்டை இந்த வாரம் போடணும், இந்த மாசம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அண்ணன் கொடுத்து போட வச்சேன். இன்றைக்கு நம்முடைய நேரத்தை எப்படி நம்ம செலவிடுகிறோம் என்பதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். 38 வருஷம் ஒரு மனுஷனை மார்க்கம் அலெக்சாண்டருங்கிறவன தேவையே இல்லாம சிறைச்சாலையை வச்சிருக்காங்க. அவன் வெளியே விடுதலையாகி வந்தான், நிரபராதி அவன், ஆனா வந்து அவனை சிறைச்சாலை வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, ஓம் அடைஞ்சி நம்மளை எல்லாம் இது பண்ணிட போறான், அழிக்க போறான் அப்படின்னு சொல்லிதான். அப்ப என்ன நடந்தது தெரியுமா, அவன் என்ன தெரியுமா தன்னுடைய நூலகத்தை புத்தகத்துல தன்னுடைய டைரியில எழுதுறான், 38 வருஷம் வீணா சிறைச்சாலையில செய்யாத குற்றத்துக்காக நான் அடிபட்டேன் தங்கினு, ஆனா இதுக்காக கோபப்பட்டு என்னுடைய நாட்களை வீணாக்க விரும்பல, கோபப்பட்டு எது வேணாலும் செய்யலாம் அரசாங்கத்துக்கு விரோதமா, ஆனா நான் அதை செய்ய விரும்பல, என்னுடைய ஆண்டவருக்காக சேவை செய்ய விரும்புறேன்னு சொல்லி அந்த பிரிசனர்ஸ் அந்த கைதிகள் எல்லாருக்கும் போய் சிகிச்சை கொடுத்த சொல்லி அதில் அநேக கைதிகள் ரட்சிக்கப்பட்டார்கள் வரலாறு சொல்லி பாருங்க. கோபப்பட்டு கூட நேரத்தை வீணாக்க வேண்டாம், அவன் எவ்வளவு கரெக்டா இருக்காம. அதனாலதான் பவுலங்க எழுதுறாரு, ஞானம் உள்ளவர்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க மாட்டாங்க, கத்தருக்காக பயன்படுத்துவாங்க. அப்ப ஞானம் உள்ளவர்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம், கத்திரிக்காக நம்ம நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்துவோம். கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம், நமக்கு தெரிந்த டைட்டானிக் கப்பல், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், அந்த டைட்டானிக் கப்பல் எங்க உருவாக்கப்பட்டது சொல்லமா, இங்கிலாந்து, இங்கிலாந்துல உருவாக்கப்பட்டது. அது உருவாக்குனவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த கப்பல் மட்டும் ஒருபோதும் என்ன செய்யாது, சேதம் அடையவே அடையாது. அது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதனுடைய முதல் வாயேஜ் முதல்ல அது பிரயாணப்பட்டு போகும்போது என்ன நடந்தது தெரியுமா, நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல, அதாவது வட அட்லாண்டிக் கடல்ல என்னாச்சு, சமுத்திரத்துல மோதி பனிப்பாறையில மோதி சுக்கு நூறா உடஞ்சு. ஆனா அந்த நேரத்துல நடந்ததுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், அது உடைஞ்சுது அழிஞ்சுது அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நிறைய டிராக்ஸ் எல்லாம் கூட அதை பத்தி வெளியிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுல 2000க்கு மேற்பட்ட மக்கள் பிரயாணம் பண்ணாங்க, இறந்து போனவங்க மட்டும் 2223 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப என்னாச்சு, அந்த நேரத்துல ஜான் ஹார்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் அதுல பிரயாணப்பட்டு வந்தார். அவரும் கடல்ல விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன மரக்கட்டை தான் பிடிச்சிட்டு அவர் நின்னாரு, வேற எதுவுமே இல்லை. அதுல வந்து அவர் பிடிச்சு நீந்திட்டு இருக்காரு, அவருடைய உயிர் போகக்கூடிய நேரத்தாகவும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா அவருக்கு அவருக்கு பக்கத்துல ஒரு வாலிபெட் இருந்தார், அந்த வாலிபெட்ட சொன்னாரு, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கியா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கியா, ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு சொல்லி அவர் இடத்துல கேட்டாரு. அப்ப அவன் வந்து எனக்கு தெரியாது அப்படின்றா. அப்ப அவர் சொன்னாரு, உன் உள்ளத்துல அவர் விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவார், அது மட்டும் நீ செய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுக்குள்ள ஒரு அலை வந்து இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சிருச்சு, ஒரு பெரிய அலை வந்து. அடுத்து அந்த அலை திருப்பி மோதி வரும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்க. அப்ப மீண்டும் அவன்கிட்ட கேட்டாரு, மகனே நீ அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டியா, அந்த சமாதானம் உனக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லி. அப்ப அவன் சொன்னான், ஐயா எனக்கு கிடைச்சிட்டு, நான் இயேசுவை நம்புறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள ஒரு பெரிய அலை வந்து அவரை மூழ்கடிச்சு அவர் அந்த இடத்துல மறித்து போனார். ஆனா மறித்து போகல, கத்தருடைய வீட்டுக்கு அவர் போனார். இந்த வாலிபன் மட்டும் காப்பாற்றப்பட்டான், அவன் காப்பாற்றப்பட்டு கொஞ்சம் பேர் 20 பேர் என்னோட காப்பாற்றப்பட்டான். அதுல இவனும் ஒருவன், இவன் வெளியே வந்து அவன் இந்த சாட்சியை அறிவித்தான். அறிவித்து அவன் பிற்பாடு ஒரு பெரிய சுவிசேஷகனாக மாறி அந்த இங்கிலாந்து தேசத்துல அநேகருக்கு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவனாக,
அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்தக்கூடியவனாக மாறினான். அதுதான் நம்முடைய ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்பொழுது முடியும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரியான காலகட்டத்துல இருக்கிற நம்ம எப்படி செய்யணும்? ஒரு சின்ன மரக்கட்டை தான், அதுல கொஞ்ச நேரத்துல உயிர் பிரிய போகுது. கடைசி தருணம், அந்த கடைசி தருணத்திலையும் அவர் என்ன செய்யாரு தெரியுமா? அந்த மரக்கட்டையை பிடித்து உயிர் போகக்கூடிய நேரத்திலையும் ஒரு ஆத்மாவை குறித்து பாரப்பட்டார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் படிப்பு கொடுத்திருக்காரு, வேலை கொடுத்திருக்காரு, சுகம் கொடுத்திருக்காரு, பலம் கொடுத்திருக்காரு, பேசுறதுக்கு சக்தி கொடுத்திருக்காரு. ஆனா வந்து என்ன இல்லை, நம்மளுக்குள்ள அந்த தாகம் இல்லை. பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த ஜான் பார்க்கர் செய்தார். இன்றைக்கும் அந்த வரலாறு அவரை பாராட்டி கொண்டிருக்கு. இன்னைக்கு நம்மளும் கூட அவர் செய்த காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம 25 வாசிக்கிறோம், 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, ஞானம் உள்ளவங்களா, 5 பேர் ஞானமற்றவங்களா இருந்தாங்க. அந்த ஞானம் உள்ளவங்களோட என்ன செஞ்சது, அந்த திரி என்ன செஞ்சது, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஞானமற்றவர்களுடைய அந்த விளக்கு என்ன செய்யல, எரியலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் எரிந்து பிரகாசிக்கக்கூடியதா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குது, நான் எப்படி ஒரு விலையேற பெற்ற கல்லா அமைகிறேன் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் குழந்தை படித்து சிந்திப்போம். விலையேற பெற்ற காரியங்கள்ல ஞானம் மிக முக்கியம். அதுவும் பெண்களாகிய நமக்கு டபிள்யூ என்ற எழுத்து ஞானத்தை குறிக்கிறது. ஆண்டவரே, நான் தேவையில்லாததை இனிமே பேச மாட்டேன். சம்பூர்ணமாய் கொடுப்பேன்னு நம்ம மற்றவர்களை பத்தி தீமை பேசாம இருக்கும்படி நமக்கு அந்த கிருபையை தருவார். அடுத்தது நம்ம பார்த்தோம், சில காரியங்களை மனதில வைத்து நம்ம சிந்திக்கணும். எல்லாவற்றையும் அப்படியே தொடர்ந்து சொல்லக்கூடாது, மனதில வைக்க வேண்டாம். அது விசேஷமா பிள்ளைகளை குறித்த காரியத்துல நம்ம ஞானமாய் மனதில வைத்து இது பண்ணும்போது அதிகமான நம்முடைய பிள்ளைகளை மிஷினரிகளாக கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம உருவாக்க முடியும். நிச்சயமா உலக பிரகாரமா ஒருவேளை சயின்டிஸ்டா உருவாகட்டா பரவாயில்ல, ஆனா கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மிஷினரிகளாக அவர்களை உருவாக்க முடியும். இருதயத்துல வைத்து கண்ணீரோடு ஜெபிக்கணும். அதற்கு நான் ஞானம் தேவை. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தாயாருக்கு இருந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருபடியாக அவரிடத்துல நம்ம கேட்கணும். அடுத்தது, ஞானம் உள்ளவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவார்கள். நம்மளால முடிந்த ஊழியத்தை கர்த்தருக்காக செய்து கொண்டே இருக்கணும். அதை விட்டு வரது இடதுபுற நம்ம சாயக்கூடாது. அதற்கான ஞானத்தையும் கர்த்தரிடத்துல கேட்போம். அடுத்து நேரம், நேரத்தை வீணடிக்கவே கூடாது. 8 நிமிஷத்துக்கு கூட ஒரு மனிதன் எவ்வளவு உணர்வடைந்தார், அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். இன்னைக்கு லேட்டா வந்தவங்க எல்லாரும் அதை உணரணும். ஆண்டவரே, நான் ட்ரெயினுக்குனா லேட்டா போக மாட்டேன், ஃபிளைட்டுக்கு லேட்டா போக மாட்டேன், பஸ்ஸுக்கு லேட்டா போக மாட்டேன், ஆனா உங்களுடைய ஆலயத்துக்கு நான் லேட்டா வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க, என்னுடைய ஜீவனும் அவருடைய கரத்துல அதை நான் மறந்துட்டு நான் உங்களை அசட்ட செய்யறேன், அதுக்காக நான் வருந்தினேன்னு சொல்லி நம்ம அது எப்படி அந்த மனிதன் 8 நிமிஷத்துக்காக வருந்தினானோ அதை போல நம்மளும் வருத்தம் அடையணும். கோபப்பட்டு வீணாக நேரத்தை கழிக்க கூடாது. அநியாயமே நமக்கு நடந்தாலும், எப்படி 32 வருஷமா ஒரு மனிதன் அநியாயமா சிறையில் அடைக்கப்பட்டாலும் கோபப்பட்டு நேரத்தை கழிக்காம வருடங்களை கழிக்காம அந்த சிறைச்சாலை யோகர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்தினது போல எனக்கு கோபம் வர நேரத்துல கூட, அநியாயங்கள் செய்யப்படுகிற நேரத்துல கூட ஆண்டவர மற்றவர்களுக்காக நான் பிரயாசப்படுவேன். நம்ம அந்த தீர்மானத்தை எடுப்போம். கடைசி நிமிஷம் கூட சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமிஷமா எனக்கு இருக்கட்டும். எப்படி ஜான் ஹார்பர் வாழ்ந்தாரு,
அதை போல நாம் வாழணும். அந்த பத்து கன்னிகைகள்ல ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களா ஞானம் உள்ளவர்களா இருந்தது போல என்னுடைய விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே அந்த கிருபையை தாங்கன்னு நாம் கேட்போமா? நிச்சயமா ஆண்டவர் கேட்டருவார், நம்மை நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம், நம்ம உறவுள்ளவர்களா ஜெபிப்போம். எதையெல்லாம் தவறுகள் எங்க இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை சரி செய்வோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கையை நீர் ஆழ்வு செய்ததற்காக ஸ்தோத்திரம். எலக்ட்ரிசிட்டியை ஆழ்வு செய்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாடல் பாடினவர்களுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதற்காக ஸ்தோத்திரம். சாட்சி சொன்னவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஜீவன் இருக்கும் வரைக்கும், எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் உண்மை ஆராதிப்போம் என்று நாங்கள் பாடினது போல உங்களுக்கு சேவையும் செய்வோம் என்று நாங்கள் உறுதிமொழி எடுக்க உதவி செய்ய, எங்களுடைய தவறுகளை ஆண்டவரை நாங்கள் சரி செய்ய உதவி செய்ய, ஆண்டவரை எல்லாவற்றையும் இருதயத்திலே பேணிக் கொள்ளக்கூடிய அந்த விசேஷித்த குணத்தை பெண்களாகி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் வீணடிக்காதபடிக்கு அப்படி நடந்து கொள்ள ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. தேவையில்லாத காரியங்களை தீது பேசாதபடிக்கு, தீது பேசுகிறவர்களோடு நாங்கள் சேராதபடிக்கு எங்களுடைய எங்களை நீங்கள் தீமைக்கு விளக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. அந்த ஞானத்தையும் எங்களுக்கு தாங்க. எங்களுடைய பிள்ளைகளை குறித்து நாங்கள் பாரப்பட, ஜெபிக்க, ஞானமாய் நடக்க, அதன் மூலம் அவர்களை உமக்காக உருவாக்க, மிஷினரிகளாக அவர்களை உருவாக்க நாங்கள் கிருபை எழுத வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் அப்பா. இந்த சபையிலிருந்து அநேக மிஷினரிகள் எழும்ப வேண்டும். அதற்காகத்தான் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. நாங்கள் தான் ஞானமாய் நடக்கணும். பெற்றோராகிய நாங்கள் ஞானமாய் நடக்க கிருபை தாங்க. தாய்மாராகிய நாங்கள் ஞானமாய் நடக்க கிருபை தாங்க. நேரத்தையும் காலத்தையும் அறிந்து செயல்பட உதவி செய்ய, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களாய் நடக்க கிருபை தாங்க. இப்பொழுது ஆண்டவரே, கடைசி மணித்துளி கூட ஒரு சின்ன மரக்கட்டை தான், அதிலே கூட ஆண்டவர் கடைசி நிமிஷத்திலே இருந்த ஜான் ஹார்பர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியாக கடைசி நிமிஷத்திலே கூட ஒரு ஊழியரை, ஒரு சுவிசேஷகனை அவர் எழுப்பினார், ஒரு வாலிபனை. அவன் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் சென்றடைந்தார். இன்றைக்கும் அந்த ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தான். நாங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக, முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்களாக நாங்கள் காணப்படுவோம். எங்களுடைய பிள்ளைகளோ எங்களை எழுப்பி பாக்கியவதி என்று சொல்லுவார். கர்த்தாவே, அந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் நீங்க அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எங்களுக்கு பேச தெரியாது, ஞானமாய் பேச தெரியாது, ஞானமாய் சிந்திக்க தெரியாது. அப்பா, உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி, உங்களுடைய ஆவியானவர் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்க, புதிய ஆத்மாக்களை எங்களுக்கு தொழிற்பொருளாக நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நாட்களை உங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நாளைய தினத்திலே நடைபெற இருக்கிற யூத் மீட்டிங்ல ஆண்டவர் எல்லா தம்பிகளும் தங்கைகளும் கலந்து கொள்ள, பெற்றோர் அதற்காக பாரப்பட உதவி செய்ய, பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வர உதவி செய்ய, பெரிய எழுப்புதலே அந்த கூட்டத்திலே நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். பெரிய காரியங்களை செய்யப்பா. உடைய நல்ல நாம உயர்த்தப்படட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு நீங்கள் அனுப்புங்க. ஆண்டவரே, இன்றைக்கு மதிய உணவை எங்களுக்காக ஆண்டவரை செலவழித்து செய்கிற அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம் அப்பா. தங்க சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். மல்லிகா சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். விஜயா சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே விடப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் யாவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய, எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணங்கள் நிச்சயிக்கப்பட கத்தரித்தாமே உடைய உத்தரவை அனுப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.